ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த செப்டம்பரில் வந்த ஃபோனோட செப்டம்பரில் ஸோ இந்த 2-3 மாதத்தில் வந்த ஃபோனில் ஒரு 15,000 ரூபாய்க்கீழ ஒரு சூப்பரான ஃபோனை, ஒரு 5-6 ஃபோனை உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே என்னென்ன பட்ஜெட் ஃபோன் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எப்பவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். கைஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா ஒரு கிவ்அவேக்காக நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு செக்மெண்ட் 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே தான் நம்ம செக்மெண்ட்டு. ஸோ 10,000 ரூபாயிலேருந்து போயிடலாம். ஸோ 10,000 ரூபாய்க்கான என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 10,500 ரூபாய்க்கான ஃபோன். ஏன்னா 10,000 ரூபாய்க்கே ஃபோன்லாம் கொடுக்க மாட்டாங்க, 10,500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா, Narzo 20 அப்படிங்கிற ஒரு ஃபோனு. ஸோ Narzo 20 ஒரு நல்ல ஃபோனு. இப்போ வந்துட்டு இருக்க ஒரு ஃபோனுங்களில் நல்ல ஒரு சூப்பரான ஸ்பெக்கில் வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த ஃபோனு தான். இந்த ஃபோன் 4GB RAM 64GB வேரியண்ட்டில் வந்து 10,500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதை வந்து எக்ஸ்பேண்டபிளும் பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256GB பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Narzo 20 வந்து நம்ம கையில் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இன்னொரு டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா, 6.52 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன், அதனால HD+ தான் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்த்தோம்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க, AI கேமரா கொடுத்துருக்காங்க, 48MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 2MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து செல்ஃபி கேமரா வந்து 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரிங்கிற செக்மெண்ட் பார்த்தோம்னா பெரிய பேட்டரி 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்லி நம்மளோட ப்ராசஸர் பார்க்கணும். ப்ராசர் பார்த்தோம்னா மீடியா டெக் ஹீலியோ G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நம்ம G90 காம்படிட் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க, 10,500 ரூபாய்க்கு. இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கலர் அவைலபிளாக இருக்கு, ஒன்று ஒயிட்டு ஒன்று ப்ளூ. ஸோ ப்ளூ வந்து ப்ளூ மாதிரியே இல்லை, அது வந்து ஒரு ஒயிட் கலந்த ஒரு ஃபினிஷில் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிக்சரில் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ நேரில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது. என் ஃப்ரெண்டு என்னமோ வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாங்கினா நான் உங்கள் ரிவ்யூக்காக கேட்டு பண்ணலாம். இந்த ஃபோன் நிறைய வேரியண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 128GB RAM 64GB RAMில் அவைலபிளாக இருக்குது, ரேமு கூட அப்படி தான் இருக்குது. ஸோ 4GB RAM 6GB RAM தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், வாங்கிக்கோங்க. Narzo 10 பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த செக்மெண்ட் வந்து மோட்டோவோட செக்மெண்ட்டு. ஸோ மோட்டோ பிராண்ட் வந்து நான் அவ்வளோக்கா ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சார் வேல்யூ எல்லா வேல்யூமே செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்பெக் பார்த்துடலாமா, இதோட ப்ரைஸ் வந்து 11,500 ரூபா 12,000 ரூபா செக்மெண்ட்டில் வரும். இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB ROM இதுவும் எக்ஸ்பேண்டபிள், 256GB ROM அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனும் 6.5 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, LCD டிஸ்பிளே தான். கேமரான்னு பார்த்துட்டோம்னா 48MP கேமரா ப்ளஸ் 8MP ப்ளஸ் 2MP அதே செட்டப், 3 கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதே செல்ஃபி கேமரா 8MP செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. அண்ட் பேட்டரின்னு பார்த்தோம்னா ஒரு 5000 mAh கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்ற இடத்துல பார்த்தோம்னா Snapdragon 662 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ 662 கொடுக்கறக்கே கொடுக்காமலே இருந்திருக்கலாம், ஏன்னா நம்மளோட Narzo 20 வந்து G85 கொடுக்குறாங்க. ஸோ Snapdragon 662 கொடுக்குறாங்க, ஓரளவுக்கு மீடியமாக பர்ஃபார்ம். நான் வந்து கேம் அவ்வளோக்கா விளாட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ அடுத்து 14,000 ரூபா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட Poco M2 Pro அப்படிங்கிற ஒரு ஃபோனு. ஸோ Poco M2 ஃபோன் அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே போட்டாச்சு. பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேலே இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அன்பாக்சிங்கும் போட்டிருக்கேன், ரிவ்யூவும் போட்டிருக்கேன். ஸோ என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமா கம்பேரிசன் இருக்குது. கம்பேரிசன் ஆஃப் Realme 6 வந்து Poco M2 Pro வந்து கம்பேரிசன் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த 3 வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். போகோவோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB ROM இதுவும் எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256GB ROM அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா
48MP கேமரா ப்ளஸ் 8MP ப்ளஸ் 5MP ப்ளஸ் 2MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த ஆப்டிமைசேஷன், அதெல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ எப்படி பார்த்துருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பேரிசன் வீடியோவில் போய் பாருங்கள். பாதி கிளிப் நான் வந்து நம்மளோட போக்கோவில் தான் எடுத்திருப்பேன். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க, அதுவும் பாருங்கள். அண்ட் பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 14000 செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஃபுல் HD எதிர்பார்க்கலாம். யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா Snapdragon 720G யூஸ் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு. நான் கால் ஆஃப் டியூட்டி அதோட கேம் பிளேயெல்லாம் கண்டிப்பாக நான் போடுறக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய நாள் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு போடவே முடியல. ஸோ இன்னைக்கு சாயந்தரம் இல்லை, இன்னைக்கு சாயந்தரம் இல்லை, நாளைக்கு மத்தியானம் வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் கால் ஆஃப் டியூட்டி நம்ம போக்கோ M2 ப்ரோட எடுத்தது. போக்கோ M2 ப்ரோவோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க. ஸோ நான் வர அடுத்தடுத்து வர ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா என்னோட அந்த கேமரா சாம்பிள்ஸ் என்கிட்ட இருக்கு, அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன் பாருங்க. அடுத்தது 15,000 செக்மெண்ட், அதாவது 14999 செக்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா ரியல்மி செவனும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நேத்தான் வந்து ரிவ்யூ போட்டேன். ஸோ எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலனா பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டனில் கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா 5 வீடியோ தான் ஐ பட்டனில் வந்து அலவுட் இருக்கு. சரினே 3 வீடியோ சொல்லிட்டேன், இது 2 வீடியோ ஆட் பண்ணனா 5 வீடியோ ஆச்சு. ஸோ மற்ற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. ரியல்மி செவனோட ஸ்பெக்னு வந்தோம்னா 4GB ரேம் 64GB ரோம் கொடுக்குறாங்க. எக்ஸ்பேண்டபிள் 256GB ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.5 inch ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் கேமரான்னு பார்த்தோம்னா 64MP கேமரா கொடுக்குறாங்க. 64MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 2MP ப்ளஸ் 2MP செட்டப்பில் கொடுக்குறாங்க. அண்ட் முன்னாடினு பார்த்தோம்னா 16MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000mAh, அதை சார்ஜ் பண்ணுறக்கே 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸர், ஹீலியோ G95 அப்படிங்கிற ப்ராசஸர் இந்த ஃபோனில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியல்மி சொல்கிறாங்க. ரியல்மி செவனில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்க. முன்னாடி செல்ஃபி கேமரா வந்து 16MP கொடுக்குறாங்க. பேட்டரின்னு பார்த்தோம்னா 4500mAh கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65W டார்க் சார்ஜிங் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மி செவனுக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹீலியோ G95 ப்ராசஸர். ஸோ எனக்கு வந்து ப்ராசஸிங் முக்கியம்டா, எனக்கு வந்து சார்ஜ் சீக்கிரம் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்சோ 20 ப்ரோக்கு போங்க. ஸோ எனக்கு சார்ஜும் நிற்கணும், எனக்கு பெர்ஃபார்மன்ஸும் ஜாஸ்தி இருக்கணும், எனக்கு வந்து ஹேண்டியாக இருக்கணும், வெயிட் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்சோ அதாவது ரியல்மி செவனுக்கு போகலாம். நார்சோ 20 ப்ரோ வந்து 65W டாட் சார்ஜிங் காமிச்சே பண்ணுறாங்க. ஆனால் ரியல்மி செவனில் வந்து கேமரா ஜாஸ்தி, நார்சோ 20 ப்ரோவில் வந்து கேமரா கம்மி. நான் சொன்ன ஃபோனுங்களில் அதாவது நம்ம 15,000 ரூபாய்க்கு தான் டார்கெட் பண்ணியிருந்தோம். ஸோ 15,000 ரூபாய்க்கு நம்ம சொல்லிட்டோம். ஸோ 15,000 ரூபா தாண்டா என்கிட்ட இருக்குது, இப்போ 15,000 ரூபா தான் இருக்குது. நான் நார்சோ அதாவது ரியல்மி செவன் வாங்குவோம் இல்லை நார்சோ 20 ப்ரோ வாங்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து இந்த சைனீஸ் பிராண்டே வேண்டாண்டா, எனக்கு வந்து ஒரு நான் சைனீஸ் பிராண்ட் சொல்லு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சாம்சங்கோட M21 அப்படிங்கிற ஒரு ஃபோனு. ஸோ அதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், நான் சைனீஸ் ஃபோன் வேணும்னு அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15,421 ரூபா நம்மளோட பிளிப்கார்ட்ல. ஸோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் பாருங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB ரேம் 64GB ரோம் எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256GB ரோம். ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தோம்னா 6.4 inch ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்க வெயிட் கம்மி பண்ணுறக்காக பின்னாடி ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் பேட்டரி சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6000mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறக்க ஒரு 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்த்தோம்னா 3 கேமரா கொடுக்குறாங்க. 48MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 5MP கேமரா கொடுக்குறாங்க. முன்னாடி அதாவது செல்ஃபி கேமரா வந்து 20MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இது என்கிட்ட வந்து அந்த சாம்பிள் இமேஜஸ் இருக்குது, கண்டிப்பாக சாம்பிள் இமேஜஸை பாருங்கள்.
இருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸினோஸ் 9611 ஆக்டோகோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக சூப்பரான ஃபாஸ்ட்டாகவே யூஸ் பண்ணியிருக்க ஃபோன். ஸோ நான் கேட்ட ரிவ்யூ வரைக்கும் இந்த ஃபோன் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர், அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நான் கேட்டவங்களாகட்டும் எல்லாருமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொன்ன இந்த 6 ஃபோன்ஸ் எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த ஃபோன் ஏதாவது வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் தான் இந்த பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அது கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எப்பவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறதுக்கு தேங்க்ஸ், பாய்.